காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாளை போராட்டம் நடத்தப்படும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசத்திற்காக உயிர் நீத்த ராணுவ வீரரின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூற சென்ற ராகுல் கைது செய்யப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் கூறினார். களத்தில் நின்ற தலைவர் ராகுல் காந்தி துணிச்சலாக அங்கு சென்று போராடி மறைந்த அந்த ராணுவ வீரருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல அவர் எல்லா முயற்சியையும் எடுத்து அவர் தடுக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு காங்கிரஸ் சார்பிலே கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஜனநாயக விரோத செயலை, சட்ட விரோத செயலை கண்டிக்கிற விதத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலே இன்று அங்கங்கே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. அதுபோல நாளையும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எல்லா மாவட்டங்களிலேயும் தமிழ்நாட்டிலே நடைபெறும்.